ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் டாபிக்ஸ். அங்கே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்டர்ஸ் கிட்ட இருக்க சில ஸ்பெஷல் குவாலிட்டியை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் சாரை பற்றி பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் சாரை வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து ஒரு மேடைக்கு போனாலும் ஒரு ஏதாவது ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாலும் அங்கே இருக்கிற மக்களை வந்து ஃபேன்ஸ் வந்து என்டர்டெயின் பண்ணணும்னு நினைப்பார். அவர் பெர்ஃபார்மன்ஸ் மூலிமா நல்லா என்டர்டெயின் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார். விஜய் சேதுபதி சார் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. அவர் வந்து ஃபேன்ஸ் லவ்வர், அதாவது ஃபேன்ஸ் எங்கே போனாலும் அவர் ஹக் பண்ணி கிஸ் பண்ணுவார், அந்த மாதிரி விஜய் சேதுபதியோட கேரக்டர். அது தனுஷ் சார் பற்றி சொல்லணும்னா, தனுஷ் சார் வந்து ஒரு எண்ணம் போல் வாழ்க்கை, அதாவது ஒரு மக்களுக்கு வந்து நல்லதையும் நினைக்கணும், நம்ம கூட இருக்கிற யாராக இருந்தாலும் சரி நல்லதையும் நினைக்கணும்னு சொல்லிட்டு விதைக்கிறார் எல்லா இடத்துலையுமே. சிம்பு சாரை பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து பசங்க வந்து தோல்வி அடைகிறாங்க, லவ்வில் தோல்வி அடைஞ்சாலும் சரி, ரொம்ப வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருந்தாலும் டிப்ரெஷனாக இருந்தாலும் சரி, கேட்குற ஒரே சாங்கு சிம்பு சாங்கு. சிம்பு வந்து நிறைய விஷயத்தில் வந்து அவங்க பசங்களுக்கு வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணக்கூடியவராக இருக்கார். தொடர்ந்து பார்த்திங்கன்னா அஜித் சார். அஜித் சாரை பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து ரொம்ப சிம்பிளிசிட்டியான ஒரு மனிதன், அதாவது பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் தன்னோட வெளி தோற்றத்தை பற்றி கவலைப்பட மாட்டார். ஃபேன்ஸ் பார்க்குறாங்க அப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு சீன் போடணும் வந்தால் போடணும் அந்த மாதிரி நினைக்கவே மாட்டார். எங்கே போனாலும் தன் வேலைக்காக போகிறோம், அந்த வேலையை சிறப்பாக செய்யணும், அது மட்டும்தான் அவர் நோக்கமாக இருக்குமே தவிர அவர் வெளி தோற்றத்தை பற்றி கவலைப்பட மாட்டார். ரொம்ப எளிமையான மனிதர். அது தொடர்ந்து விஜய் சார். விஜய் சாரை பற்றி சொல்லணும்னா, அவர் ரொம்ப சிம்பிளிசிட்டியான மேன், அதாவது பார்த்திங்கன்னா சைலண்டாக இருப்பார். ஒரு ஃபங்க்ஷனில் பேசினாலும் சரி, மீட்டிங்கில் போனாலும் சரி, ஆடியோ லான்ச் இருக்கட்டும் சரி, அந்த இடத்துல பேசும்போது கவனிப்பார், கவனித்து சைலண்டாக இருப்பார். அது ரிப்ளை பண்ணும் போதும் அவர் சொல்கிற சின்ன வார்த்தையாக இருந்தாலும் ரசிகர்களுக்கு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கக்கூடிய அளவுக்கு அவரோட அந்த பேச்சு இருக்கும். கொஞ்சம் தான் பேசியிருப்பார், ஆனால் நிறைய அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அது தொடர்ந்து சூர்யா சார். சூர்யா சாரை பற்றி நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. அவர் வந்து ரொம்ப ஒரு அதாவது மோட்டிவேட்டர், அதாவது ஃபேன்ஸாக இருக்கட்டும் சரி, கல்வித்துவத்தை ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். மோட்டிவேட் நல்லா பண்ணுவார். நீங்கள் தோத்தா கூட அந்த தோல்விக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லுவார். அது தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. மோட்டிவேட்டர், அதாவது ஒரு சின்ன ஆக்டர் சின்னதாக ஒரு விஷயம் பண்ணிருந்தாலும் டக்குன்னு ஃபோன் பண்ணி அதை நீங்கள் சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈகோனஸ், ஈகோவே இருக்காது, எந்த விஷயமும் பாராட்டுறது வந்து மனம் தோந்து பாராட்டுவார் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மோட்டிவேட்டர் எல்லாருக்குமே, அதாவது ஒரு படிக்கிற பசங்களாக இருக்கட்டும் சரி, வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் சரி, ஒரு காலேஜில் ஃபெயில் ஆனால் அவன் பாஸ் ஆனும்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய அந்த எண்ணத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட பாட்டோ இல்லை படமோ பார்த்து அவன் மோட்டிவேட் ஆவான். அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியில் அவன் வேலை செய்யும் எந்தளவுக்கு உழைக்கணும்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஒரு பஸ் கண்டக்டர் டு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அந்த ஒரு மோட்டிவேஷன் நிறைய பசங்களை எடுத்துகிட்டு அவங்க வந்து அதை மோட்டிவேட் பண்ணி பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஆக்டர்ஸ் பற்றி நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதில் பிடித்த நபர்கள் யாருன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் மொபைலில் கண்ட் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.